ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த முனைப்போடு பணியாற்றும். நானும் அந்த தொகுதியினுடைய பிரச்சாரத்துக்கு செல்ல இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். தமிழகத்தை வஞ்சித்து காவிரி டெல்டா பகுதிகளை நாசமாக்குவதற்கு, மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு மறைமுகமாக ஊக்குவித்து, கஜா கோர புயலில் டெல்டா பகுதியே அழிந்து போகின்ற நிலையில் கூட ஒரு அனுதாப வார்த்தை சொல்லாமல், ஒப்புக்கு கூட வந்து பார்வையிட வராமல், 25,000 கோடி உடனடி தேவை என்கிற பொழுது வெறும் 1,000 கோடி ரூபாயை அறிவித்து தமிழக மக்களுக்கு எல்லா வகையிலும், வேளாண் பாதுகாப்பு மண்டலம் நாம் கேட்டால் அவர்கள் பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலம் அறிவிக்கின்ற நிலையும், நீட் தேர்வை திணித்து சமூக நீதியை அளிக்கின்ற நிலையும், ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலைக்கு மாநில அரசை போலவே மத்திய அரசும் முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்து தமிழகம் எக்கேடு கெட்டால் என்ன என்ற மனப்பான்மையுடன் செயல்படுகின்ற இந்திய நாட்டு பிரதமர், இந்துத்துவ மதவாத RSS சக்திகளினுடைய ஆதிக்கத்தின் கீழ் செயல்பட்டு நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் பெரும் கேடு விளைவிக்கின்றவர் என்பதால், கஜா புயலில் கோர தாக்குதலுக்கு ஆளான தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு பிரச்சார் நேரடி பார்வையிடச் சென்ற நான், இவ்வளவு பெரிய கோரமான நாசத்துக்கு பற்றி கூட கவலைப்படாத ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் செய்த துரோகத்தை மக்களிடம் அடையாளப்படுத்துவதற்காக கருப்பு கொடி காட்டும் என்று நான் அறிவித்தேன். தற்போது மதுரைக்கு வரப்போவதாக தகவல்கள் வந்துள்ளன. எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது ஒன்றும் டெல்லி போடுகிற பிச்சை அல்ல, இது நெடுங்கால கோரிக்கை. அந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதற்கு நான் எதிர்ப்பல்ல, அது எங்கள் தேவை. ஆனால் நாட்டுக்கு செய்த துரோகத்தை, தமிழ்நாட்டுக்கு இத்த 4.5 ஆண்டு காலத்தில் செய்த துரோகத்தை எந்த விதத்திலும் மன்னிக்க முடியாது என்பதால், மறுமலர்ச்சி திமுகவினுடைய தலைமையில் நரேந்திர மோடி வருகிற போது அறவழியில் கருப்பு கொடி போராட்டத்திலே ஈடுபடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.